வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் இரவு 12 மணி வரை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 11 நாட்களில் மட்டும் 2,48,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்துகள் அனைத்தும் மீண்டும் இயக்கப்படுகிறது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் தமிழில் மந்திரங்கள் ஓதப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உறுதியளித்துள்ளார். கோவை திண்டுக்கல் இடையே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் ஜனவரி 13 முதல் 18 வரை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். மேலும் இத்திட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் சட்டப்பேரவையில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் G20 நாடுகள் அமைப்பின் கல்வி சார்ந்த கூட்டம் வருகின்ற 31 முதல் பிப்ரவரி 2 வரை சென்னையில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை விடுமுறை விடப்படும் நிலையில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரேஷன் கடைகள் நாளை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கர்நாடகத்தில் தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைக்கிறார். ஆளுநர் விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் இன்று சந்திக்கின்றனர். பழனி கோவிலில் வருகின்ற 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறுவதை முன்னிட்டு குடமுழுக்கு விழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைய உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி வரை சென்னையில் 6 வெவ்வேறு இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி இலங்கை இடையிலான பயணியர் கப்பல் போக்குவரத்து விரைவில் துவங்க உள்ளதாக துறைமுக தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை PM கிசான் பயனாளிகளுக்கு 13வது தவணை தொகை விடுவிப்பிற்கு வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பது அவசியம் என கூறியுள்ளது. அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ரூபே, டெபிட் கார்டு, UPI ஆகியவற்றின் மூலம் நடைபெறும் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க வங்கிகளுக்கு 2,600 கோடி நிதி உதவி அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 16 திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 3 மற்றும் 5 ஆகிய வழித்தடங்களுக்கு தண்டவாளங்களை அமைக்க 163 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டமன்ற செயலகம் அறிவித்துள்ளது. திருச்சி உய்யக்கொண்டான் பகுதியில் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டிடப் பகுதியை இடிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நிர்பயா திட்டத்தின் கீழ் 2,330 மாநகர பேருந்துகளில் CCTV கேமரா பொருத்தப்பட்டு அதற்கான ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் 7வது பிறந்தநாளை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 5 சென்னையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தில் நடைபெறும் பட்ஜெட் தாக்கலை முன்னிட்டு பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 13ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 41,888 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.